ஈரோடு இடைத்தேர்தல் தொடர்பாக லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பின்படி 53% பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியே சிறப்பாக இருந்தது என்றும் 42% பேர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியே சிறப்பாக உள்ளது என்றும் கூறியிருந்தனர். இதை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க என்றும் எடப்பாடி அவர்களின் ஆட்சியை விட ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சிறப்பாக உள்ளதா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்தை எப்படி நான் பார்க்கறேன்னா, அவர் எடப்பாடி ஆட்சி எத்தனை சதவீதம் நல்லா இருந்ததுன்னாக்கா, எத்தனை சதவீதம் நல்லா இருந்தது சொன்னீங்க? இவர் 43%? இல்லை, அவர் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாட வந்து எங்கேயோ போய் ஒரு மத இதுவில் வந்து இந்த பாரதிய ஜனதா கூட சேர்ந்ததுனால அது அதிமுகவாக இருந்ததுன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அவங்க இருந்தனா அது தனிப்பட்டது. இவங்க வந்து எல்லாம் கேஸ்லேயே மாட்டிக்கினு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அந்த புதிய கல்வி கொள்கை இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க. ஜெயில எங்க தூக்கி உள்ள போட்டுற போறானுங்க எல்லாம் தான். இப்ப ஸ்டாலின் தான் இதெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால ஸ்டாலின் தான் நம்மளுக்கு நல்லது உங்ககிட்ட, நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆமா, அது எடப்பாடி எல்லாம் ஜென்மத்துக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியில் வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து டிக்கெட் இதுன்னு புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கணக்கெடுப்பு மேபி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்ததுனால மேபி அவங்களுக்கு கரெக்டாக அந்த அரசியல் பற்றி நாலேஜ் இல்லாமல் இல்லை, ஆர் அவங்கவுங்க எல்லாத்துக்குமே ஒரு டெமோக்ரஸி சுதந்திரத்தில் எடுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த கட்சி நல்லா தான் இருக்கா. ஆமாம், அந்த இதில் ரிசல்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்குது. அண்டு சில விஷயத்தெல்லாம் இந்த ரமிசைக்கிள் ஆப்லாம் வந்து பேன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்க ஸ்டாலின் அவங்க இது முடிவு எடுக்கிறோம் அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து கணிப்பு வந்து எப்பயும் எடுக்கிறது தான், அது எடுக்கிறப்போ எடுக்கிற மாதிரியே நடக்கிறதுக்கு ரொம்ப ரேரு இல்லையா. அதனால் வந்து கருத்து கணிப்பு கேட்குறது கொஞ்சம் அது நம்புகிற மாதிரி இல்லை. அப்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்த மாதிரி அளவுக்கு ஒரு வந்ததுக்கப்புறம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. இவங்களுக்குள்ளேயே இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே தவிர, மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த தாட் அவங்கக்கிட்ட இல்லை. மக்களை பற்றி தான் யோசிக்கணும். இப்போ இவங்க சண்டையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி? அது திமுக ஆட்சி சில கருத்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அது தவறுலாம் கிடையாது, நல்லா தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து இளங்கோவன் இவிசி இளங்கோவன் வெற்றி வைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டாலின் ஆட்சி தான் நல்லாயிருக்கு, காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிக்கும் கண்டிப்பாக. மற்றபடி ஏடிஎம்ஏக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது, காங்கிரஸ் தான் கண்டிப்பாக அடிக்கும். சிஎம் ஆட்சி தான் நல்லாயிருக்கு, எடப்பாடி ஆட்சி இருந்துச்சு பட் ஆனால் அது வந்து சரிபட்டு வரல, குறைகள் இருக்குது. இல்லை, ஏடிஎம்கே ஆட்சி சிறப்பாக இல்லை, டிஎம்கே ஆட்சி தான் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து ஊழல் ஆதிக்கம் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. இதில் எந்த வகையில்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் வந்து கான்ட்ராக்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து பாமர மக்களும் போய் சிஎம்ஐ பார்க்கலான்ற நிலைமை இருக்குது இப்போ. என்ன கேட்டால் என்னோட சொந்த கருத்தை கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே இருந்ததோட டிஎம்கே இது பெட்டராக தான் இருக்குது. பட் ஸ்டில் என்ன கேட்டால் இன்னுமே அவங்க நல்லா பண்ணலாம், பவர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னுமே நல்லா இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இதுவே வந்து அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சம்பவம், சாத்தாங்குளம் சம்பவம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துட்டு அந்த 10 வருஷத்தில் பெரிய லிஸ்ட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல அந்தளவுக்கு போல இன்னும் மக்கள் நிறைய இப்பயும் செஞ்சுட்டு இருக்காரு. திமுக ஆட்சி இப்போ கொஞ்சம் நல்லா நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, நிறையா இதுக்கு ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு முதக்கொண்டு அவங்களோட உடம்பு ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணுறாரு. மற்றபடி இளைஞர்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டியாக இருக்கலாம். எம்ஜிஆர் நல்லா ஆட்சி பண்ணார், அதே மாதிரி புரட்சி தெளிவு அம்மா நல்லா ஆட்சி பண்ணாங்க. எடப்பாடிங்கிறவர் எட்டப்பே மாதிரி சரியா, ஸ்டாலின் ஓரளவு நல்லா பண்ணுறாரு. ஆனால் வந்து ஒரு இதாக போகிறது அமைச்சர்கள்லாம் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அதுகளை சரி பண்ணிட்டா ஆட்சி நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டாலின் நல்லது பண்ண நினைக்காரு, ஆனால் பண்ண விட மாட்டாங்க கூட இருக்கிற அமைச்சர்கள். இல்லை, இவர் வந்து தளபதியோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை, எல்லாத்துக்குமே பப்ளிக் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து நம்ம கரெக்ட் நேரம் பார்க்க முடியும், எந்த மினிஸ்டரும் பார்க்க முடியும், குறைகள் சொல்ல முடியும், அதே மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி மாவட்ட கலெக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. இல்லை, இந்த ஒன்றியமுக வசதியில் அவங்க செஞ்சு திட்டங்கள்லாம் சொன்னதையும் செஞ்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் கம்ப்ளீட் பண்ணால் தான் தெரியும். என்றைக்குமே சர்வே சொல்கிறது வந்து கரெக்டான முடிவுன்றது சொல்ல முடியாதுல்ல. 90% இருக்கலாம், அந்த 10% வந்து ஆக்சிலேஷன் இருக்கும்ல. ரெண்டு பேர் ஆட்சிலையுமே குறைங்க இல்லாமல் இல்லை, எல்லா ஒன்று இருந்துக்கிட்டு போயின்னு தான் இருக்குது. இப்போவுமே இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கின்றது ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. சிலர் தான் கேட்குறாங்க, கேட்டு மாற்றம் இருக்குது, ஆனால் அந்த மாற்றம் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அவங்க இந்த 1.5 வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் மாறி இருக்குது, அவங்களுக்கு இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இடைத்தேர்தல் இல்லாமல் எம்பி எலெக்ஷன் அடுத்தது மறுபடியும் வரப்போகிற எம்எல்ஏ எலெக்ஷன் அது மாதிரி நிறையா ஃப்யூச்சர் இருக்கும். சிலர் தான் கேட்குறாங்க,
கேட்டு மாற்றம் இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அவங்க இந்த 1.5 வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் மாறி இருக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இடைத்தேர்தல் இல்லாமல் எம்பி எலெக்ஷன் அடுத்தது மறுபடியும் வரப்போகிற எம்எல்ஏ எலெக்ஷன் அது மாதிரி நிறைய ஃப்யூச்சர் இருக்கும். நான் பொதுமக்களுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் முதற்கொண்டு எல்லாமே இந்த ஆட்சியில் தான் நல்லாயிருக்கு. நாம ஒரு பட்டுச்சாரை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான், ஓனர் தான். முன்னாடி வந்து கொஞ்சம் டல்லு, அதெல்லாம் ரியல் எஸ்டேட்டு அது எல்லாமே டல்லாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாமே, தொழில் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை பற்றி ஸ்டாலின் ஆட்சி தான் எப்பயுமே, அடுத்ததும் அவரு தான் வரணும் கண்டிப்பாக. நம்மளுக்கு பாதுகாப்புக்கு ஒரு இது, நம்ம விலைவாசி இதெல்லாம் இப்போ அவர் வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறன்னாரு இப்போ இந்த இதுக்கு பணத்துக்கு, அது கொடுக்கலன்னா பரவாயில்ல, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்ம மதத்தில் மொழியில் இதெல்லாம் நம்ம, நான் இந்து தான் ஆனால் எனக்கு வந்து கிறிஸ்டினும் பிடிக்கும் முஸ்லீமும் பிடிக்கும், புரியுதுங்களா? நான் அந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் நான். ஆ, எனக்கு இந்த பணம் காசு தேவை கிடையாது. எனக்கு 1000 ரூபாய் அவர் கொடுக்கலன்னாட்ட பரவாயில்ல, அவரு அந்த 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 இது விட்டுட்டாட்ட பரவாயில்ல, எனக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வந்து தேவை. எல்லாரும் போது எல்லா ஜனமும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். அது ஆமா, சமத்துவம் இருக்கும். அது எந்த காலத்துல கலைஞர் ஆட்சியில இருந்து அது சமத்துவம் இருக்கும். ஆனா எம்ஜிஆர் வந்து அது ஓரளவுக்கு இது பண்ணாரு, ஜெயலலிதாவும் ஒரு அளவுக்கு பேலன்ஸ் பண்ணாங்க. ஆமா, எடப்படியாலும் பேலன்ஸ் பண்ணவே முடியவே முடியாதுப்பா. என்னதான் வந்தாலும் எடப்படியாலும் அந்த பேலன்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க என்னதான் தலை கீழே நின்னாலும் சரி, ஆனா கலைஞர் ஸ்டாலின் ஏதோ 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். ஸ்டாலினுக்கு அப்புறம் அது பாதுகாப்புக்கு அது என்னதான் பண்ணமுன்னா எனக்கு அந்த கவலை எனக்கு இருக்கு. பட் எல்லாருமே வந்து அவங்க அரசியல்வாதியை ஏன் பண்ணுறதா பார்க்குறாங்க. இப்போ வந்து எடப்பாடியாக இருந்தாலும் அவர் செஞ்சார், சம்பாதிச்சார். அதே மாதிரி ஸ்டாலின் செய்கிறாரு, சம்பாதிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து கணிப்பு. கல்வி மே கல்வி இதுலேயும் சரி நல்ல முறையில் தான் இருக்கிறது. மற்றபடியாக பார்க்க போனால் இப்போ பெண்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க ஆட்சியில், அதனால் அவங்க ஆட்சி பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது. சில நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொழில்துறையை நல்லா விரிவாக்கம் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும், அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட ஆட்சி தான் நல்லா இருக்குது. இது எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனு, விவசாயம் இதெல்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. ஹவுசிங் செக்ஷனில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், நடுத்தர மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2015 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2015 எவ்வளோ பாதிப்பு இருந்தது. இப்போ 2023, 2022 வந்து 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதிப்பு உங்களுக்கே தெரியும். பாதிப்புலாம் கம்மி தான். மக்கள் வந்து அவங்க செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி போகிறாங்க, வராங்க, ஃப்ரீயாக இருக்காங்க. ஆட்சின்னு சொல்லும்போது எடப்பாடியை விட ஸ்டாலின் பெஸ்ட்டு.